ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்கழி மாசம் 30வது நாள், 30வது கோலம் போடலாமா? இன்னைக்கு செம்மையான ஆனா ரொம்ப சிம்பிளான பேர்ட்ஸ் கோலம், எல்லாரும் போட ரெடியா? இன்னைக்கு போகி பண்டிகை, பழையதையெல்லாம் கழிச்சு புதியதையெல்லாம் நம்ம லைஃப்குள்ள கொண்டு வர நாள் இல்லையா? முதல்ல திருப்பாவையோட கடைசி பாட்டோட அர்த்தத்தை கேட்கலாம். அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடந்த மாதவனும், கேசி அப்படிங்கிற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை, சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள், கஷ்டப்பட்டு தரிசிச்சு பாவை விரத பலன்லாம் பெற்ற விபரத்தை, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள், இனிய கொஞ்ச தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறார். இதனை படிப்பவங்கெல்லாம் உயர்ந்த தோள்களை உடையவனும், அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும், செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசையோட எங்கு போனாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமாக வாழ்வாங்களாம். அதுதான் இன்னைய 30வது பாடலுடைய அர்த்தம். வியூவர்ஸ், நோன்புனா என்ன? எதையாவது மனசுல ஒரு தீர்க்கமா யோசிச்சு அது நிறைவேறணும் அப்படின்னு தன்னையே வருத்திக்கிட்டு அது நடக்கிறதுக்கான விஷயங்களை நாம செய்யறது தான் இல்லையா? தன்னையே வருத்திக்கிறது அப்படிங்கிறது விஷயத்துல பல விதமா மக்கள் செய்யறத நாம அக்கம் பக்கத்துல பாக்குறோம் இல்லையா? சிலர் காலையில இருந்து மாலை வரை பச்சை தண்ணி கூட குடிக்காம, உமிழ்நீர் வந்தா கூட அதை விழுங்காம நோன்புல இருப்பாங்க. சிலர் வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நோன்புல இருப்பாங்க. சிலர் யார் கூடயும் பேசாம மௌன விரதம் கூட இருப்பாங்க. இப்படி இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா? விரதம்னா அதெல்லாம் நம்மால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுங்கி போறவங்களும் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நம்ம உடலுடைய என்டியூரன்ஸ் லெவலை செக் பண்றதுக்கான ஒரு வழிதான் அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி விரதம் இருக்கணும், அப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு கட்டாயமும் இல்லை வியூவர்ஸ். ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அந்த விஷயத்த ஒரு நாளைக்கு பல முறை நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்புறம் நினைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, அதற்குண்டான வழிமுறைகளையும் நல்லா ஆராய்ஞ்சு செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுவும் நோம்புல இருந்து நோம்பு இருந்ததுக்கு ஒரு ஈக்குவலன்ட் தான் அப்படின்னு பல அனுபவசாலிகள் சொல்றத கேட்டிருக்கேன். ஸோ ஆண்டாள் காலங்கத்தால, அதுவும் மார்கழி மாதம் குளிரில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் எழுப்பி விரதம் இருந்து தன்னோட நோன்பை அழகாக முடிக்கிறாள். நாம் கேட்ட இந்த 30 நாள் பாட்டில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது நம்ம லைஃப் சேஞ்சிங் ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கிட்டா அது நல்லது தானே? என்ன சொல்கிறீங்க வியூவர்ஸ்? இப்போது ஹரிணி சிவசுப்பிரமணியன் பாடின அந்த 30வது திருப்பாவையை கேட்கலாமா? வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திரு முகத்தே சேயிலையார் சென்றிரஞ்சி. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திரு முகத்தே சேயிலையார் சென்றிரஞ்சி. அங்கு அப்பறை கொண்ட ஆற்றே அணி புதுவை, அங்கு அப்பறை கொண்ட ஆற்றே அணி புதுவை. பைங்கமல தன் தெரியல் பட்டல் பீரார் கோதை சொன்ன, சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரி சுரைப்பார். இரண்டு மால்வரை தோல் செங்கந்தீரு முகத்தே செல்வ தீரு மாலார், செங்கந்தீரு முகத்தே செல்வ தீரு மாலார். எங்கும் தீரு வருள் பெற்று இன்புருவரம் பாவா, எங்கும் தீரு வருள் பெற்று இன்புருவரம் பாவா. செம்மையான பாடல் இல்லையா? 30 நாளும் திருப்பாவை பாடி நம்மளை எல்லாம் மகிழ்ச்சி படுத்தின ஹரிணிக்கு எல்லாருமா சேர்ந்து நம்ம நன்றிய இன்னைக்கு தெரிவிப்போமா? இவங்க பாடின மற்ற பாட்டுலாம் கேட்கணும்னா அவங்க சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்க. கோலமும் முடிஞ்சுதா? பறவைகள் எப்படி அழகாக ஒன்னோட ஒன்றா பின்னி பிணைஞ்சு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அதே போல் நாமும் எல்லாரோடையும் சேர்ந்து
நல்லா சந்தோஷமா மிங்கிளாகி இந்த பூமியை பாழ்படுத்தாம ஒரு சந்தோஷ சோலையாக்க ட்ரை பண்ணலாமா? இத்தனை நாளும் நிறைய பேர் என்னோட கோலத்தை பார்த்து அவங்க வீட்டுல வாசல்ல எல்லாம் போட்டு எனக்கு பிக்சர் அனுப்பியிருக்கீங்க. இன்னும் ஒரு நாள்ல வின்னர்ஸ் லிஸ்ட் சொல்லிடுறேன் வியூவர்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னோட 30 நாள் கோலத்தையும் ரசிச்சு ரசிச்சு அருணியோட பாடலை கேட்டு கேட்டு மகிழ்ந்து கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி வியூவர்ஸ். வாழ்க்கையில பொங்கல் பொங்கி அனைவரும் நல்லா இருக்க சிறப்பாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். அடுத்து எல்லாருக்கும் கண்ணுக்கு விருந்தளிக்கிற வகையில பொங்கல் கோலத்தோட நாளைக்கு வருவேன். அடுத்த பகுதியில பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோலம் பழக கீழே இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க வியூவர்ஸ். திரும்பவும் வாங்க, கோலம் பழகுங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி.